ஸோ ஹீரோன்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் நீங்கள் ஒர்த்தா அப்படின்ற ஒரு சீரிஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ செகண்ட் சீசன் ஆஃப் ஒர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி வி ஹேவ் திஸ் பிராண்ட் நியூ சீசன் ஒஸ்டா. அண்ட் இதில் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் பேட்லி ரேட்டட் ரெஸ்டாரண்ட் எடுத்து அதில் இருக்கிற ஒன் ஸ்டார் ரிவ்யூவை எடுத்து அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அது இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். அண்ட் இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிரியாணி பார்க்க போகிறோம். அண்ட் அதில் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்துருக்கிறது ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி. ஸோ இந்த சீரீஸில் மொத்தம் அஞ்சு வீடியோஸ் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம்னா நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லி அஞ்சு நாள் தொடர்ந்து வரும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இந்த ரிவ்யூ எல்லாமே நம்ம வந்து கூகுள்ல இருந்து எடுத்துறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேமகேஷ்வர் ஜி, டூ ஸ்மால் ஷாப் நாட் ஈவன் வர்த். வி ஆர்டர்ட் பிரியாணி, தே கேவ் இட் இன் டூ ஸ்மால் பிளேட் லைக் பிளேட் गिवन டீ கடை ஃபார் போண்டா வித் சட்னி. ரொம்ப ரொம்ப சின்ன பிளேட்டானதுனால அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆயிருக்காங்க. ஷாப்பும் ரொம்ப சின்னதா இருக்கறனால அதுவும் வெக்ஸ் ஆயிருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணுவோம். ஒரே ஒரு பிரியாணி மட்டும் எனக்கு கொண்டு வைங்க. மட்டன் பிரியாணி இருக்கா? ஆக்சுவலி நார்மல் ரெஸ்டாரண்டோட கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருக்குது. பட் டூ ஸ்மால்னு சொல்லியிருந்தாங்க, எனக்கு அந்த டூ ஸ்மாலாக தெரியல. ஏன்னா நான் இதோட சின்ன ரெஸ்டாரண்ட்லாம் போயிருக்கேன். ஸோ என்னால் இதை டூ ஸ்மால் ஷாப்னு சொல்லுங்கள். டூ பேர் நானே வச்சுக்கிறேன் சார். எப்பயுமே இந்த அமௌண்ட் தான் கொடுப்பீங்களா? ஆமாம் சார். சொன்னிருந்தாங்களே பிளேட் பார்க்க கொஞ்சம் ஸ்மாலாக தெரியல, டூ ஸ்மாலாக நமக்கு தெரியல. பட் அதனால அது பிரியாணி அதிகமாக தெரியல. சாப்பிடலாம் வாங்க. I ordered a bucket of biryani for today's celebration of women's day. Tastes like tomato rice. Please don't buy and waste your party mood. No star for them. சாதனம் இருக்கு. இது போய் இப்படிங்க தக்காளி சாதம் சொன்னாங்க. தக்காளி சாதம் இவ்வளோ நல்லாவா செய்கிறாங்க. ஆஹா, மிச்சமாக இருக்குது பிரியாணி. மட்டன் தூக்கலாம். சூப்பரான ஒரு பிரியாணி. ஹரிஷ் ராஜ் சொல்லியிருக்காரு, ஒன் ஃபுல் மட்டன் பிரியாணி காஸ்ட் இஸ் 315 ருபீஸ். ஸோ வி ஆர்டர் டூ ஹாஃப் மட்டன் பிரியாணி. வி அசியூம்டு ஹாஃப் இட்ஸ் காஸ்ட் இஸ் 160. அண்ட் இன் ஒன் ஹாஃப் மட்டன் பிரியாணி தேர் இஸ் அ கோட் ஹேர். டோட்டலி திஸ் மிஸ்டேக் இஸ் டன் பை ஷாப். ஓகே, அவர் 1/2 கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை அவங்க தெரியாம அப்படியே ரெண்டு பிரியாணி கொடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து கோட் ஹேர் இருந்துச்சுன்னு அவர் சொல்றாரு. நம்ம செக் பண்ணுவோம். கோட் ஹேர் இருக்கா? ஆல் ரைட், ஸோ வி காட் தி கோட் ஹேர். ஏ ஹரிஷ் ராஜ், நீங்க இதுல வந்து கோட் ஹேர் பார்த்ததா சொன்னீங்க, நானும் பார்த்துருக்கேன். அட்லீஸ்ட் நம்ம ஒன்றா கண்டுபிடிச்சவங்க வந்து ஆமாண்டா பாருடா, கோட் ஹேர் வெள்ளையும் கருப்பும் சேர்ந்து இருக்கப்படுறா. இங்கே பூண்டா இங்கே பூண்டுன்றான் ஒருத்தன். ஆக்சுவலி அது கோட் ஹேர் தான். கோட் தானே சாப்பிட்றோம், அதோட ஹேர் பிடிக்கும் பிரச்சனை கிடையாது. மனுஷன் தான் அதுதான் பிரச்சனை, எனக்கு பிரச்சனை. ஆக்சுவலி நம்ம வீட்டில் செய்யும் போது கூட சில டைம் அந்த தலைக்கறியில் நிறையா ஹேர் வரும், அதனால எனக்கு தலைக்கறி சாப்பிட மாட்டேன் யூஸ்வலாக. பட் இதில் இதில் கோட்லேயே வர்றது வந்து கொஞ்சம் ஆக்சுவலி டிசப்பாயிண்டிங் தான். இதை நான் வந்து கண்டிப்பாக இருக்க யாருனாலுமே முட்டு கொடுக்க முடியாது. பட் நம்ம கோட்டு சாப்பிட்றதுனால கோட்டோட ஹேர் வந்துருச்சு அப்படின்றது பண்ணிக்கலாம். பட் நான் அந்த கோட்டை எடுத்து போட்டு நான் எப்பயும் சாப்பிட்ருக்கேன். நீ பின்னாடி ஒருத்தவங்க பிரியாணி போகுது, அந்த பிரியாணி சைஸ் அவ்வளோவா இருக்குது. அவங்க நல்ல அமௌண்ட்டாக பிரியாணி கொடுக்குறாங்க. பிரியாணி இப்படி அரை லட்சத்தில் பிரியாணி அஞ்சு வந்து அல்டிமேட்டாக இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் பேஸ் போகலாம். கைஸ், இங்கே தண்ணிலாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த ஒரு வாட்டர் பாட்டில் வச்சாங்க சைடில், அந்த வாட்டர் பாட்டில் வந்து ஃப்ரீயாக. அது வந்து ஒன்று மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொன்று குடிச்சிங்கன்னா ஃப்ரீ தானே. எனக்கு இட்ஸ் மஸ்கிட்டோ பிரியாணி. ஓ மை காட், கொசு பிரியாணி. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டதே இல்லை. நம்ம இங்கே போய் அதுவும் இருக்கான்னு கேட்போம். ஸோ இப்போ நான் உள்ளே போய் நான் அதை போய் பண்ண போகிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுனால ஃபுல்லாகவே ஃபோனில் நான் எடுத்துகிட்டு உள்ளே போக போகிறேன். அதனால் ப்ராப்பரான ஷார்ட் இல்லை, என்ன கேட்காதீங்க. வாங்க போகலாம். சரி சார், நீங்கள் யாருமே நடந்து மஸ்கிட்டோ பிரியாணி இருக்கா? இல்லையா? ஒரு மட்டன் பிரியாணி ப்ரோ, ஒன்றே ஒன்று போதும் ப்ரோ, நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவர் சீசன் சொன்னார் பார்த்தியா, மஸ்கிட்டோ பிரியாணியில் சிக்கன் மட்டன் கேங் தான் இருக்குது. பட் தொண்டை சரியில்லைன்னு சொன்னேன், அவரே ஹாட் வாட்டர் வேணுமான்னு கேட்டாரு.
இது நல்ல சர்வீஸ் தான். இப்போ யாரா பக்கத்தில் கேட்போம் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு. ப்ரோ சர்வீஸ் இங்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம். சாப்பாடு ஓகேவா? நல்லா இருக்கா? சர்வீஸும் நல்லா இருக்கு, சாப்பாடும் நல்லா இருக்கா? உங்கள் பேரு? பிரசாந்த். ஐ ஆர்டர் மட்டன் பிரியாணி ஃபார் 330, நாட் ஒர்த். இட்ஸ் லைக் காரக்குழம்பு. காரக்குழம்பா? காரக்குழம்பு இங்கே இருக்குதானு நம்ம கேட்டு பார்ப்போம். காரக்குழம்பு இருக்கா உங்கள்கிட்ட? காரக்குழம்பு இல்லையா? பா, சரியான அமௌண்ட் ஆஃப் பிரியாணி இருக்கீங்க. இல்லை, சென்னை ஜெயக்குமார், இங்கே காரக்குழம்பு இல்லை, பட் நீ காரக்குழம்பு டேஸ்ட் இருந்துச்சுன்னு நான் சாப்பிட்டு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. பிரியாணி வாஸ் ஓகே, பிரெட் அல்வா வாஸ் பேட், பட் ஐ ஃபவுண்ட் ஸ்டோன் இன் தி பிரியாணி. அவரோட பிரியாணியில் வந்து கல் கடந்துருக்குது, அது அவர் வந்து குமுதி இருக்காரு. நம்ம போயிட்டு வர்றது இதில் ராங் ரூட்ல, இதில் கீழே கீழே அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஒயிட் லைன் குள்ள தாங்க நிற்கிறோம். ஏ ஃபுல்லாக தேடுங்கடா, கல் இருக்காங்க, ஒழுங்காக கல் தேடுறேன், என்ன சாக வச்சுருங்க. நல்லா தான் இருக்குது, மதியானம் தான், ஃப்ரெஷ்ஷான பிரியாணி தான், ஆனால் வந்து ஆறி போயிருக்கு, சுத்தமாக ஹாட்டே இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு பிரியாணி உடச்சுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. டேஸ்ட் நல்லா இருக்கு, இப்போவே சூடாக மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். ஏ ஸ்டோன் கிடச்சா? ஏ கைஸ், நாங்கள் ஸ்டோனை வந்து ரொம்ப வளவி தேடிட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்லாமல் மொத்தம் ரெண்டு பேர், மூணு பேராக சேர்ந்து தேடிட்டோம். இல்லை ஸ்டோன் இல்லை, நான் வேணால் அந்த கடலில் சொல்லிட்டு போகிறேன், இதுக்கப்புறம் ஸ்டோன் போட வேணாம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் சேலம் பிரியாணி பிரான்ச் கேஷ் கவுண்டர் பர்சன் இஸ் நாட் ஒர்க்கிங், ஹி வாஸ் பிளேயிங் இன் மொபைல், மை ப்ரீசியஸ் டைம் காட் வேஸ்டட், ஓ மை காட். இது தவறான ஒரு விஷயம், நீ நம்ம என்னன்றதை இன்னைக்கு பார்க்குறோம். ப்ரோ ஒரே ஒரு மட்டன் பிரியாணி, ப்ரோ ஒரு வாட்டர் பாட்டில், எவ்வளோ ப்ரோ? 371. மொபைல்ஸில் கேம்லாம் வச்சுருக்கீங்களா? பார்க்கலாம். This brand, they're damaging the Yamohidin brand name. Chicken biryani is tomato rice taste, not at all biryani taste. No hand wash liquid. No tissue paper everywhere in the hotel. Hand wash area or in dining table. No washroom. Dining service also poor management. இவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இங்கே எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு. அந்த எல்லா பிரச்சனையுமே நம்ம மேலே போய் பார்ப்போம், இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை இல்லையான்னு சொல்லிட்டு. நான் ஏதோ ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்டர் மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்கேன், அது எனக்கே தெரியுது, பட் நான் ஃபுட் இன்ஸ்பெக்டர்லாம் கிடையாது. ஐ எம் அ காமன் மேன். இது வந்து நெக்ஸ்ட் சீரீஸ்க்கான இது. வாஷ்ரூம் இல்லை. ஆமாம், ஏய்ஸ் வாஷ்ரூம் இல்லை, நோ வாஷ்ரூம், யூ ஆர் ரைட். அண்ட் இங்கே ஹேண்ட், ஏய் இதில் ஹேண்ட் வாஷ் இருக்கான்னு பாரு, தண்ணியே வாங்க, தண்ணி கலந்து வச்சுப்பாங்களோ, ஆனால் ஆனால் சோப்பு தான் வருது. நீ வாங்க, நான் சாப்பிடுங்கடா, சாப்பிட்றேன். அவங்களுக்கு ரொம்ப அல்பியாக தெரியும், நம்ம என்ன ஒருமையாக வாங்கி சர்வ் பண்ணிட்டு இருக்கானுங்க. 340 வாங்க. மட்டன் பீஸ் நல்லா தெரியுது, ஆனால் ஏன் பிரியாணி நல்லா இல்லை? டிஷ்யூ பேப்பர் இருக்கா? அண்ட் பிரியாணி ஒருத்தர் டொமேட்டோ ரைஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தார்ல, அவர் பேர் என்ன? வைத்திய ரவி. நீங்கள் சரியாக சொல்லியிருக்கீங்க, நம்ம டிஷ்யூ கேட்டோன்னு டிஷ்யூ கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் எங்கேயுமே டிஷ்யூ இல்லை இதில் கடையில். கேட்டால் கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே. ஒருத்தர் மட்டும் தான் நல்லா ஆட்டிடியூடில் இருக்காரு, ஆக்சுவலி இங்கே அவர் மட்டும் நல்லா ஆட்டிடியூட். இப்போ நம்மளுக்கு சர்வ் பண்ணுறாரு தெரியுமா, அவர் மட்டும் தான் நல்லா சர்வீஸ் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு. ஹரி சார், ரொம்ப நன்றி, நல்லா நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்க. தேங்க்யூ. ரெஸ்ட் ரூம் மேலே இல்லைன்னு கேட்டதுக்கு வந்து கீழே போங்க, கீழே இருக்குன்னாங்க, ஆனால் மேலே நிஜமாலே இல்லை, கீழே எங்கே இருக்குன்னு பார்ப்போம். பயமானதா? நீங்க ஏதோ ஓடிச்சுடா, இப்போ சத்தியமா இங்கே ஏதோ ஓடிச்சு. நான் குடுத்து மை காட், அது வேற ரெஸ்ட் ரூம் ஓகேங்களா? ரெஸ்ட் ரூம்னு ஒன்று இருக்குதுங்க. லெட்ஸ் கோ. The best worst service and taste at Teenagar branch. It's damaged the name. It is damaging the name of Yamohidin. Because Yamohidin's biryani, one of the iconic biryani in Chennai.
அண்ட் அந்த பிரியாணி நான் இன்னைக்கு சாப்பிடல இன் திஸ். இங்கேயுமே நான் நல்ல பிரியாணி சாப்பிட்டுருக்கேன், பட் இன்னைக்கு வாஸ் நாட் அப் டு த மார்க். அண்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்டாவோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நாளைக்கு இன்னொரு ஃபுட்டோட நான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். நாளைக்கு என்ன வருதுன்றத பொறுத்து வந்து பாருங்க. நாளைக்கு மூணு ஸ்டெண்ட் போயிட்டு அங்கே இருக்க ஒன் ஸ்டார் ரிவ்யூ நான் போடுறேன். See you guys tomorrow. Subscribe.